உண்மை சம்பவங்களை வச்சு எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ பாத்து இப்ப நாம ஃபுல்லா பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பஞ்சமிட்டாய் கலாட்டாஸ். நான் உங்கள் தாமு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் உண்மை சம்பவங்களை வச்சு எத்தனையோ திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. அதில் சிறந்த 10 படங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1988 இயக்குனர் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளிவந்த படம் நாயகன். கமல்ஹாசன், சரண்யா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இதுவரைக்கும் எல்லாராலும் பேசப்படுற படங்களை ஒன்றுதான் நாயகன். மும்பையில வாழ்ந்த வரதராஜா முதலியார் இவர்கள் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. 1995 இயக்குனர் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளிவந்த படம் பம்பாய். அரவிந்த் சாமி, மனிஷா கொய்ராலா நடிச்சிருப்பாங்க. பம்பாயில் நடந்த கலவரத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இது. 2000 இயக்குனர் வசந்த் அவரோட டைரக்ஷன்ல வெளிவந்த படம் ரிதம். இதுல அர்ஜுன், மீனா, ஜோதிகா பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட இயக்குனர் அவரோட நண்பர் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை கதையை மையமா வச்சு படமா எடுத்திருக்காங்க சொல்லலாம். 2004 இயக்குனர் பாலாஜி சக்திவேல் டைரக்ஷன்ல வெளிவந்த படம் காதல். பரத், சந்தியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்றாரு. ரயில் பயணத்தின் போது இயக்குனர் அவர் கூட பயணித்த ஒரு சக பயணியோட கதை அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் குறைந்த பட்ஜெட்ல எடுத்திருந்தாலும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. 2007 இயக்குனர் பாலாஜி சக்திவேல் டைரக்ஷனில் வெளிவந்த படம் கல்லூரி. அகில், தமனா பலர் நடிச்சிருப்பாங்க. தர்மபுரியில் ஒரு கலவரத்தின் போது 2000 ஒரு பேருந்து எரிக்கப்பட்டு அதில் 3 மாணவர்கள் உயிரிழந்தாங்க. இந்த உண்மை கதையை மையமாச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இதே போல் 2012 பாலாஜி சக்திவேல் டைரக்ஷனில் வெளிவந்த படம் தான் வழக்கையின் 18:9. புதுமுகங்களை வச்சு எடுக்கப்பட்டாலும் இந்த படம் பிளாக் பஸ்டரை கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் நேஷனல் அவார்டு ஒன்றையும் வின் பண்ணியிருக்கு. இந்த படமும் உண்மையான கதையை தழுவி தான் எடுத்திருக்காங்க. 2012 பாலாஜி தர்மேந்திரன் டைரக்ஷனில் வெளிவந்த காமெடி ஃபிலிம் தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, காயத்ரி, பகவதி பெருமாள், ராஜ்குமார், விக்னேஸ்வரன் அப்படின்னு முன்னணி கதாபாத்திரத்தில் ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு. இந்த படம் ஒளிப்பதிவாளர் பிரேம்குமார் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு எடுத்திருக்காங்க. 2015 இயக்குனர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் வெளிவந்த படம் விசாரணை. தினேஷ், ஆனந்தி, சமுத்திரக்கனி, முருகதாஸ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எழுத்தாளர் சந்திரகுமார் எழுதிய லாக்அப் என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இது. இந்த படம் ஏகப்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நேஷனல் அவார்டு ஒன்றையும் வின் பண்ணியிருக்கு. 2016 சசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி நடித்து வெளிவந்த படம் பிச்சைக்காரன். இந்த படமும் உண்மையான ஸ்டோரி தான். ஒரு பணக்காரர் அவரோட லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை மையமாக வச்சு எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் விஜய் ஆண்டனிக்கு ஒரு கம்பேக்கை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் கடைசியாக 2017 இயக்குனர் எச் வினோத் டைரக்ஷனில் கார்த்தி நடித்து வெளிவந்த படம் தீரன் அதிகாரம் 1. தமிழ்நாடு காவல்துறை செய்த ஆபரேஷன் பவரியாஸ் என்ற கதையை உண்மை கதையை படமாக எடுத்திருக்காங்க. படத்தில் தமிழக போலீஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்படுது, தமிழக போலீஸ்னா யாரு அப்படின்னு ஒரு உண்மையான முகத்திரையை காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அருமையாக பேசப்பட்டது இந்த படம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படங்கள் தான் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அண்டன் சைனிங் ஆஃப் தாமு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.